இப்போ சிவன் பெருமாள் கோயில் சிவன் கோயில் முடிஞ்சீங்க, இந்த மாரியம்மன் கோயில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றின நிகழ்வுகள் தெரியுமா? அதை பற்றின பிரதம கோயில் கூறது தெக்கால அது கூரை போட்டு அப்புறம் ஓடு போட்டாங்க, விட்டம் வச்சு வீட்டு வீடு மரம் வாங்கியிருந்து வச்சு ஆசிரியர் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு ஓடு போட்டாங்க. அதே போல் மாரி மூலம் கோயில் வந்துச்சு அதுக்கு முன்னே, அதையும் அதே போல் ஓடு வச்சுட்டு வீட்டு வீடு மரம் சேர்த்து மரம் கை வாங்கியிருந்து ஓடு போட்டு கும்பாசம் கும்பாசம் போட்டாங்க வருஷம் வருஷம். அந்த தேர் வந்து எவ்வளோ பழமையானதுங்க? தேர் வந்து நம்ம நாலு தெரு தான் ராசா தெருவு, நம்ம முடியாத தெருவு ராஜா தெருவு, தேர்வோடு வீதி ராசன் வீதி. அது ஏன் அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த நாலு வீதியை எடுத்தாங்க அது பற்றின தெருவில்? அது அந்த காலத்தில் உள்ளார போடலாம் படா, இவத்து பத்து பேர் அவத்து பத்து பேர் அவத்து பத்து பேர் இருந்தாங்க, வீதியை கணக்காக இல்லை வீதியாக இல்லை வீதியாக நம்ம தெருவும் வீதி, வீதி நாலு தெருவும் வீதியாக இருந்துச்சு. படாய் தெரு வண்ணியர் தெரு வந்து மூளைக்கு மூளை ஊடு இருக்கும், சந்து வந்து ஒழுங்க அறுப்பு, இது ராசம் எமயம் பார்த்தா இது இந்த வீதி தான் தேர் வரணும், தேர் ஓடும் வீதி, தேர் ஓடும் வீதி அப்படியே போட்டாராம். சரி தாத்தா, இப்போ மாரியம்மன் கோயில் அந்த தேர் இருக்கு இல்லைங்களா, அந்த தேர் எவ்வளோ பழமையானது, அது கூரைக்கட்டாக இருந்துக்கும் போதே அந்த தேர் வீதியெலாம் வந்ததா, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த காலத்தில் எனக்கு தெரியாதுங்க, சொன்னாங்க எல்லாரும் கூரையாக இருந்தது, இங்கே வந்து கூரையில் வந்து மேற்பரமாக தேர் வரணும், மேப்பரமாக வந்து தென்பரம் வந்து மேப்பரமாக வந்து தேர் நேராக மேற்கமாக வந்து பெருமாவதி வீதியோட என்ன புள்ளியாகுதி வீதியோட கிழக்க வந்து அப்புறம் கிழக்க வந்து நாலு தினம் சுற்றி வந்து நிலையில் கொண்டு நிறுத்தி விடுவாங்க, இதில் துறைமுகம் மேலே நிறுத்தி விடுவாங்க, வடக்காமல் சொல்லிட்டு வந்து தேர நிறுத்தி விடுவாங்க துறைமுகம் தேர. ரெண்டாவது நம்ம நெசால் செங்கந்தோர்களெல்லாம் வந்து நல்லா வீட்டு கொடுத்து வாரத்தம் கொடுத்து சுவாமிக்கு வரவங்களுக்கு போகிறவங்களும் என்ன அந்த பணியை செய்வாங்க, இது தாவத்துக்கு இது கொடுப்பாங்க பானம் கொடுப்பாங்க, ரெண்டாவது வேணுங்களுக்கு மோரோ கூரோ எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, நீர் மோர் கொடுப்பாங்க. அப்போலேருந்து அந்த இரவு நேரத்தில் தான் தேர் பவனி, இரவு நேரத்தில் தான் பகலில் போகுது, பகலில் வரதில்ல வரதில்ல. சரிங்கம்மா, சரி தாத்தா, அது இப்போ ஓகே. இப்போ மாரியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா அது செடல் திருவிழா நடத்துவாங்க, அது எத்தனை நாள் நடக்கும்? அது வந்து எட்டு நாளைக்கு, எட்டு நாள் நடக்கும், எட்டு நாள் மாதிரி ஒன்பது நாள் தான் வந்து அளவு போ, எட்டாம் நாள் தான் வந்து அளவு போட்டுக்கிறது, அளவு போட்டுக்கிட்டு பல்லக்கு எல்லாம் கரவகர வட்டம் வேடிக்கை வைப்பி நம்ம தெரு நாலு தெருவு சுற்றும் மில தெரு மட்டும்தான். அது எட்டாவது நாள் கடைசியில் தான் அந்த பல்லக்கு இது வரும், பல்லாக்கு பல்லாக்கு தேர் கிடையாது, பல்லாக்கு கிடையாது, பல்லாக்கு தான் அதுக்கு மாரியம்மனுக்கு துறைமனுக்கு தேர். சரி சரி, ஓகே. தண்டா அடிக்கிறது நீங்கள் அடிப்பீங்க இல்லைங்களா, அதுக்குன்னு ஒரு இசை இருக்குதா, எப்படி அது அது சொல்லுங்கண்ணே. தண்டாவை பற்றி என்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நாலு தடம் தட்டணும், அஞ்சாவது தாரம் கிராமத்தில் செய்கிறாங்க, என்ன இது தெரியப்படுத்தும் பொதுமக்களுக்கு நான் தெரிவிப்பது என்னன்னா, பொதுமக்களுக்கு அனைவருக்கும் என்ன நிகழ்ச்சி வந்து இந்த நிகழ்ச்சி முக்கியமான அறிவிப்பு தெரிவிக்கணும், தண்டாடிக்கணும் முக்கியமான அறிவிப்பு, நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அறிவிப்பை நான் சொல்லணும். சரி, அதாவது கிராமத்தில் கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற அறிவிப்பாக இருந்தால், பஞ்சாயத்து அறிவிப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க? ஆமாம் இல்லைங்களா, இது ஊர்னா இப்போ இந்த நாலு தெருவு மட்டும் சொல்லுவீங்களா, எல்லா இடத்துலையுமே எல்லா தெருவும் எந்தெந்த வீதி வரைக்கும் அதாவது எல்லா வரைக்கும் எங்கெங்கெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள். வந்து நம்மளுக்கு நெசால செங்கோதர தெரு நாலு தெரு முடிஞ்சு, ரெண்டாவது கியகோவாகம் வெட்டி தெருவு, அப்புறம் வந்து நடு தேவர தெரு நடு தெருவு, அப்போ இது கீழே தெரு கீழே தெரு கீழே தெருவு, மூணாவது நடு தெருவு, நாலாவது ஆண்டாள் தெருவு வீதி வந்துடுவேன், அஞ்சாவது வீதி காலனி தெருவு, நேரம் இருந்தால் காலனி தெரு தட்டி முக்கியமான அறிவிப்பு இருந்தால் தான் காலனி தெரு தட்டி போகணும், அறிவிப்பு முக்கியமான செய்தி தெரிவிக்கணும் பொதுமக்களுக்கு, அறிவிப்பு என்னென்றால் இது என்ன சொல்லி தெரிவிப்புவேன். சரி, அது எப்படி அந்த அந்த அவங்க சொல்றத காதால வாங்கி தான் நீங்க சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க எழுதி கொடுத்துருவாங்க, அதை நீங்க படிப்பீங்களா? படிக்க மாட்டேன், அதை நீ படிக்க பையனா இருக்கிற உன்ட காட்டி சொல்லி தெரிய கொடுத்துருவான், அவங்க சொல்லி கொடுத்துருவாங்கல்ல. சரி சரி, எல்லா இடத்துக்கும் நீங்க நடந்துதான் போவீங்க? நடந்துதான் போவோம், நடந்துதான் ரெண்டு நாளும் ஆகிடுங்க, ரெண்டு நாள். ஆமா, கீழே இல்ல திருவு பட்டிக்காடு சேவர்த்தி பட்டி ராமசாமி தேர்வு பெட்டி, இங்கே வெட்டி கண்புடாச்சி தெருவு வெட்டி, இங்கே கீழே தெருவு, அப்புறம் நம்ம தெருவு ஆண்டாள் தெருவுலாம் இது அரை நேரம், அது நேரம் அங்கே கூம்பனா பெட்டி இருக்கிற தெக்க அது இருப்பேன், அது இப்போ கூரை மாற்றிட்டாங்க பேரை திருவள்ளுவர், திருவள்ளுவர்கள் அது எல்லாம் திட்டு விட்ருவாங்க. அதாவது ரெண்டு நாள், அதாவது பஞ்சாயத்துலேருந்து ஒரு செய்தி சொன்னால் நீங்கள் ஊர் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு ரெண்டு நாள் குறைஞ்சதாக ஃபுல்லாகும், அவங்கவுங்களும் பதிவு இருக்குன்னா அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும்,
என் தெரு வந்து கையெழுத்து போட்டான் தண்டா போட்டான் இன்னும் அவங்கள்ட்ட தெருக்கு பத்து பேர் கையெழுத்து வாங்கணும் அப்படிங்களா அதுவும் இருந்தது அது இருந்துச்சு இன்னைக்கு சரி நாளைக்கு வாங்கணும் அதுதான் வந்து கொண்டு போய் நீங்க கடைசியா பஞ்சாயத்து போல கொடுத்துருங்க பஞ்சாயத்துல கொடுக்கணும் செய்தி தர்மா தரங்களா அவங்க கொடுத்துடணும் யாரு செய்தி சொல்ல சொல்லாங்களோ அவங்களுக்கு அந்த நிர்வாகத்திட்ட கொடுத்துடணும் தேவரு பத்து தெரு போனேன் பத்து தெருலையும் நாலு தெருக்கு நாலு பேர் கையை தாங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த தண்டரை அடிக்கும் போது நீங்க மட்டும்தான் அந்த ஒரே ஒரு மூலத்தோட போயிட்டு பேசுறீங்க அது நேரம் எப்படி நீங்க அது சூஸ் பண்ணீங்க அதாவது இப்ப மதிய நேரத்துல போனீங்கன்னா ஒரு 12 மணிக்கெல்லாம் மதிய நேரத்துல போனீங்கன்னா யாரும் வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா எப்படி நேரத்துக்கு போவீங்க அந்த நேரம் தெரியும் கால நேரத்துல போனா எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க கால மணி எத்தனை மணிக்கு அது காலையில 8-9 மணிக்குள்ளே சாப்பாடு வந்துருங்க கூட மாமலை ஆம்பளை தங்க ஏற்று வாங்கணும் அப்படி முக்கியமான பொம்பளை சங்கம் இருந்தாங்கன்னா படிச்சவங்க இருந்தாங்கன்னா ஒரு வேலை இருந்தா ஒரு டீச்சராக ஒரு அஞ்சு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கையை தாங்கி போக முடியாங்க சத்து உணவில் இருந்தாலும் அவங்கள்ட்ட கையை தாங்கி போடணும் சரிங்க நீங்கள் எந்தெந்த நேரத்துக்கெல்லாம் போவீங்க அதை சொல்லுங்க மாலை நேரம் அந்த மாதிரி மாலை நேரம் கருக்கோழி 6 மணிலாம் கிளம்பிடுவான் பகல் போட்டு வந்தால் அப்புறம் கூட வந்துடுவான் அப்போ திரும்பி வந்து 3 மணி ஆச்சுன்னா கிளம்புனா அப்புறம் தலை போட்டு வந்துடுவான் சரி சரி இங்கே பகுதி மேகோவாகம் ஒன்று கீழ் கோவாகம் ஒன்று மேகோவாகம் மரால் போடும் முதல் முத கீழே போட்டுருவான் வெட்டி திருப்பி கீழே வெட்டி அவங்க கிழக்கு தேவண்டு வலிக்கும் போட்டு வந்துடணும் சரி சரி சரிங்கதா இப்போ நீங்க மெய்காவல் படையில இருந்தீங்க இல்லைங்களா அப்ப நீங்க பணி செய்யும் போது மாசத்துக்கான ஊதியமா தருவாங்களா வாரத்துக்கான ஊதியமா தினத்துக்கான ஊதியம் மாசம் கணக்குதாங்க குருக்களுக்கும் எனக்கு மாசம் கணக்குதாங்க சரிங்க 70 கொடுத்தாங்க மதுரை ரெண்டு பேருக்கும் அப்போ அந்த அந்த ஐருக்கு கொடுக்கறது எனக்கு அது எந்த காலகட்டம் அந்த வருஷம் தெரியுங்களா வருஷம் மாசம் மாசம் வாங்கி வேண்டியது இல்ல இல்ல அது ஓகே நீங்க எந்த வருஷம் தெரியுமா இல்ல உங்களோட வயசு எத்தனாவது வயசுல நீங்க மெய்காவல் படையில இருந்தீங்க 30 வேட்டி துணிமணி பொட்டாசு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க கோயில் அதுக்கப்புறம் வருடம் அதுல வேலை பாத்தீங்க 16 வருஷம் அது 16 வருஷம் வரைக்கும் அந்த 75 வாங்கிட்டு அப்படிங்களா 16 வருஷம் வரும்போது பணம் அதிகமாக கொடுக்கலையா கொடுக்கல அவருக்கு அவங்க கேட்க பேசா இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க ஐயர் குருக்கள் ரெண்டு பேரும் கட்டால சீனசன் ஐயருக்கு ஐயாங்கறது அப்போ யாருக்கு குருக்களாக இருந்தாங்க அங்கே இங்கே எங்கள் அப்பா பெருமாவுக்கு அப்படிங்களா அங்கே பாப்பார் ஐயா பால் அப்பா சவங்களுக்கு சவங்களுக்கு பாப்பான் இவர் குருக்கள் ஓகே அவங்க ரெண்டு பேர் தான் குருக்களாக இருந்தாங்க ரெண்டு கோயிலுக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட வேற யாரும் குருக்கள் வரலீங்களா குருக்கள் வரல இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ தச்சால நம்ம பையன் வந்து படிச்ச வேலைக்கு போட்டு வராது சரி இப்போ எங்களுக்காக நீங்கள் தண்டரா எப்படி அடிப்பீங்க அந்த ஒரு அடித்து காமிக்கிறேங்க பேசி சொல்லி காமிக்கிறீங்களா சரி காமிக்கிறேங்க நீங்கள் என்ன சொல்லி உங்கள் பேரை சொல்லுங்க இப்போ என்ன பேர் வந்தாங்க சொல்ல சொன்னாங்க நான் இப்போ தண்டான சொல்லி தெரிஞ்சுக்கலாம் சரி 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 வாங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவீங்க ஆமாங்க இது இது நாலே ஆட்சியம் பெற்று சொல்லுவேன் வெளிப்பட்டு வராங்க எல்லாரும் வந்து இணைஞ்சல் எல்லாம் இணைஞ்சிங்க எல்லாரும் எல்லாரும் வந்து இணைஞ்சிங்க எல்லாம் சேர்ந்துங்க செயல்படுத்தி வராங்க மாடு தோலை போட்டு கேளுங்க ஆரம்பிச்சிட்டீங்களா காத்துலீங்க
தப்பு கெட்டையே எருமகண்டியில் தோல் போட்டு மூட்டி நாங்கள் ஊரில் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ சாமிக்கோ கோயிலுக்கோ ஏன்னா நல்ல காரியமாக கெட்ட காரியமாக அதில் அடிப்போம். ரெண்டாவது அழுகு சட்டிங்கிறது மண் சட்டி, அதில் ஆட்டுக்கட்டி தோலை போட்டு சேர்த்து மூட்டி நாங்கள் வந்து அதை அடிக்கிறது காய்ச்சி அனலில் காய்ச்சி அடிக்கணும். அதுக்கு நான் தப்பும் அது அனலில் காய்ச்சணும், இது சட்டி அனலில் காய்ச்சி அடிக்கிறதுங்க. தப்பு தப்பு வந்து மரக்கட்டை, மரக்கட்டில் எருமகண்டி தோலை போட்டு மூட்டி சேர்த்து நாங்கள் வந்து ஊருக்கு கோவிலுக்கோ நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அதில் அடிக்கிறதுங்க. ரெண்டாவது சட்டிக்கு அழுகி சட்டிக்கு ஆட்டிட்டு தோலை தான் போடுறது மண் சட்டி. ஆ வந்து சொல்லுங்க, அங்கே போய் சொல்லுங்கள், அங்கே போய் சொல்லுங்கள், அங்கே போய் சொல்லுங்கள், அப்படி எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள், அவங்களும் எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள், அப்படி ஒன்று சேர்ந்து இதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இது தான் பயன்படுத்திக்கிறீங்களா? இதே போல அதுக்கு மரக்கட்டை, இந்த கட்டை வந்து மரக்கட்டைங்க, இதை போட்டு மூணு கட்டை போட்டு மூட்டி நல்லா எருமகண்டி தோல் தாங்க தப்பு முட்டை அடிக்கிறது, பெரிய தப்பு அடிக்கிறது. இந்த சட்டி அடிக்கிறது வந்து ஆட்டிக்கிட்டு தோல் மண் சட்டி, ஆட்டி தோலை மூட்டி கவுரு போட்டு வரிஞ்சி நாங்கள் சட்டி அடிக்கிறது. நல்ல காரியமோ கெட்ட காரியமோ குளிர் காரியமோ இதான் நாங்கள் உழைக்கப்படுறதுங்க. அது வந்து பிரியப்பட்டவங்க அப்புறம் சாலம் மூலம் வச்சுக்கிட்டு பெரிய மூலம் கோயில் மூலம் வச்சு ஏன்னா ஆட்டை செய்வாங்க, கோவிலுக்கு நல்ல காரியத்துக்கு தான் செய்வாங்க, கெட்ட காரியத்துக்கு தான் செய்வாங்க. சரிங்க, அப்போ நீங்கள் தண்டரை அடிக்கும் போது நீங்கள் இதை நெருப்பு மூட்டி அதை அந்த அப்போ அந்த காலத்தில், அப்போ அந்த காலத்தில் இது இல்லை, அப்போ காட்டினா தான் நம்ம அடிக்க முடியும். ஆமாம், அந்த காலத்தில் அனல் காசு தான் அடிக்கலாம், மண் சட்டிக்கும் அனல் காட்டினா தப்பு கட்டிக்கும், இதெல்லாம் காச முடியாதுங்க. இதில் அடித்து காமிங்க, இது இந்த இதில் அந்த ஒயர் எடுக்கணுமா? பார்த்து தெரியும்.